சார், நான் கையெழுத்து போட்டு கடன் வாங்கலை சார். ஆண்டவன் முன்னியத்தில் எனக்கு அந்த நிலைமை வரல சார். ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க சார். இது இப்போ அசோக் அண்ணா எடுத்துட்டிங்கன்னா, அசோக் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட் என்னை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பருத்திவரன் கூட்டிகிட்டு போனது அவர் தான். ஸோ அவர் எவ்வளோ ஒரு நிதானமான மனுஷன் எனக்கு தெரியும். எமோஷ்னலான ஆள் கிடையவே கிடையாது, ரொம்ப நிதானமான மனுஷன். வாழ்க்கையை கரெக்டாக ஒரு பரபரப்பு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர். அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படி இறந்துருக்காருங்கிறது என்னால் இன்னுமே ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதை நீங்கள் எப்படி வந்து தட்டி கழிக்க முடியும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு அவர் தெரிஞ்சதுனால, பர்சனலாக தெரிஞ்சதுனால, இவ்வளோ நிதானமாக யோசிக்கிற மனுஷன் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு ஏன் போகணும்? ரெண்டு குழந்தைங்க இருக்குது சார், ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதான் சார், இங்கே வந்து ரெண்டு கருத்து இருந்துகிட்டே இருக்குது சார். ஆனால் இதை இதுக்கு வந்து என்ன பதில்? இதை நீங்கள் தட்டி கழிக்க முடியுமா? அப்படி நடக்கவே இல்லைன்னு நம்ம ஏதாவது நம்ப முடியுமா? என்னால் நம்ப முடியல, அவ்வளோதான். இல்லை சார், அப்போ கஷ்டம் தானே சார். இதை பார்த்து கூத்துன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? இது கூத்தாக தோணுதா உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய கொடுமை சார் இந்த கஷ்டம். ஒரு தயாரிப்பாளர், கடன் தயாரிப்பாளர், படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறது வந்து கேலி கூத்து கிடையாது சார். சீரியஸான விஷயம், அது ஒரு குடும்பம் சார். அது அது எப்படி பப்ளிக் வந்து அதை தப்பாக நினைப்பாங்க? நம்ம பப்ளிக் யாரும் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அதுவும் சினிமா மேலே எப்போவுமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கிற பப்ளிக் தான் நம்ம. நம்ம தமிழ் சினிமா வந்து பப்ளிக் வாழ வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது மேலே நான் மரியாதை இருக்குது. நிச்சயமாக இந்த பரிசையும் சீக்கிரமாக ஒழிப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன்.